விசாரித்து மகாராஷ்டிரா அரசு ஆயுத சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவித்த நடிகர் சஞ்சய் தத்துக்கு மகாராஷ்டிரா மாநிலமே தண்டனை கழிவு வழங்கியது. தற்போது அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது நடிகர் சஞ்சய் தத் மாநில மத்திய அரசின் ஆயுத சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவித்தார். அவருக்கு 8 மாத காலங்கள் தண்டனை கழிவு அளித்து முன்னதாகவே அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக பேரறிவாளன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக தகவல்களை பெற்றிருக்கிறார். தற்போது பேரறிவாளின் ஆர்டிஐ மூலமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது நடிகர் சஞ்சய் தத் அந்த சிபிஐ விசாரணைக்கு கீழ்தான் அவரது வழக்கும் இருந்திருக்கிறது. அதன் பின்னராகத்தான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணைக்கு கீழாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து தண்டனை கழிவுகள் வழங்கும் பட்சத்தில் அது மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் சஞ்சய் தத் விவகாரத்தில் இது பின்பற்றவில்லை என்ற ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 பேர் 28 ஆண்டுகளுக்கும் மேலாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் சஞ்சய் தத்துக்கு மட்டும் இது போன்ற ஒரு முடிவை யார் எடுத்தார்கள் என்ற ஒரு தகவலை அறிவதற்காக பேரறிவாளன் ஆர்டிஐ மூலமாக இந்த தகவலை எடுத்திருக்கிறார். அதாவது எரவாடா சிறை அதிகாரிகள் தான் இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சஞ்சய் தத் விடுதலை விவகாரம் தொடர்பாக எந்த ஆலோசனையும் எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறனர். குறிப்பாக இந்த விவகாரமும் 7 பேர் விடுதலை விவகாரமும் ஒன்றிணைய இருக்கிறது. குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை என்பதன் காரணமாக இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 7 பேர் விடுதலை விவகாரம் பொறுத்தவரையில் சிபிஐ விசாரித்ததன் காரணமாகத்தான் மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். குறிப்பாக இதனை மத்திய அரசு மட்டுமல்லாது உச்சநீதிமன்றமும் இதனை உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி தண்டனை பெற்ற சஞ்சய் தத் மட்டும் எப்படி மாநில அரசால் முன் விடுதலை செய்யப்பட்டார் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அதே போல சஞ்சய் தத் விவகாரத்திற்கு ஒரு புறமும் 7 பேர் விடுதலை விவகாரத்தில் மறுபுறமுமாக இரு புறமுமாக இருக்கிறது. இந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 28 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய அந்த 7 பேர் விடுதலையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத பட்சத்தில் பிரபலமான ஒருவர் நடிகருக்கு மட்டும் எப்படி இந்த சலுகைகள் கிடைத்தது என்பது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதே போல இந்த 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தொடர்ச்சியாக தமிழக அரசை பொறுத்தவரையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் அதற்கான சட்ட ரீதியில் அடுத்ததாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் ஆளுநர் இது தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பேரறிவாளனின் ஆர்டிஐ தகவல்கள் பல்வேறு முக்கிய தகவல்களை கொடுத்திருக்கின்றன. மத்திய அரசு ஒப்புதல் பெறாமல் சஞ்சய் தத் மட்டும் விடுதலை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த ஒப்புதலை பெறாமல் இந்த 7 பேர் விடுதலை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? இவை அனைத்துமே மாநில அரசே இவர்களின் விடுதலை முடிவு செய்யுமா என்ற கேள்வியானது தற்போது எழுந்திருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.